ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மினிஃபை ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி சில்லி டபுள் சீஸ் சாண்ட்விச். இது வந்து ஒரு பெஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அல்லது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய இந்த ரெசிபி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொடை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம துருவி வச்ச பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு கப் பன்னீர் எடுத்திருக்கேன், அதாவது 100 கிராம் அளவுக்கு. அது கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கு துருவுன சீஸ் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட என்ன சீஸ் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த மிக்சிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்ககிட்ட பீஸா சீசனிங் இருக்கு அப்படின்னா அதை இதோட சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனா தேவையில்லை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நமக்கு இந்த சாண்ட்விச்சுக்கு தேவையான ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பிரெட்டை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பிரெட் ஸ்லைஸ்க்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஃபில்லிங்கை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அதே மாதிரி இன்னொரு பிரெட் ஸ்லைஸ்லையும் பட்டர் அப்ளை பண்ணிட்டு ஃபில்லிங்க்கு மேலே வச்சு எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பிரெட்டை எடுத்து டோஸ்ட் பண்ணலாம். இந்த பிரெட்டுக்கு மேலேயும் ஒரு ஸ்பூன் பட்டர் விட்டுடலாம். இப்போ அடியில் நல்லா டோஸ்ட் ஆனதும் மெதுவாக திருப்பி போட்டு இந்த சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு சைடுமே நல்லா டோஸ்ட் ஆயிட்டு பிரெட்டு நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ டோஸ்ட் பண்ண பிரெட்டை இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம் ட்ரையாங்கிள் ஷேப்பில். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பேனில் லைட்டாக பட்டர் விட்டுட்டு இந்த கட் பண்ண சாண்ட்விச்சை வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி துருவி வச்சிருந்த சீஸை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். டபுள் சீஸ்ன்றப்போ உள்ளே கொஞ்சம் ஸ்டஃபிங்க்கு சீஸ் வச்சுட்டு இந்த மாதிரி மேலே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஸ்லைஸ்லையும் மேலே கொஞ்சமாக சீஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட மேலே நம்ம தூவிக்கலாம். நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ அதை கவர் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் சிம்மில் வச்சு எடுத்துடலாம். அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகியிருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். நீங்கள் இதில் மொசரலா சீஸ் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா எக்ஸ்பாண்ட் ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சீஸ் ஸ்லைஸ் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மேலே கொஞ்சம் பீஸா சீசனிங்கும் தூவி விட்டுட்டோம்னா நமக்கு சூப்பரான டபுள் சீஸ் பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.